ஸ்டூடண்ட்ஸ், நான் உங்கள் கந்தசாமி. ஸ்டூடண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது முழுக்க முழுக்க தமிழ் இலக்கணத்தில் வரக்கூடிய புணர்ச்சி விதிகளை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். புணர்ச்சி விதிகள் 6வதுலேருந்து 12வது வரைக்கும் இருக்கக்கூடிய புணர்ச்சிகள் இருந்து கண்டிப்பாக டெட்டு அல்லது டிஎன்பிசிக்கு குவஷின்ஸ் கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்குது. சரி, இதில் வந்து நம்ம என்ன முக்கியமானதோ என்ன உங்களுக்கு கஷ்டமாக இருக்க போதோ அதை மட்டும் நம்ம இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, புணர்ச்சி. புணர்ச்சி அப்படின்னாலே விதிகள் தான் அதில் முக்கியம். இப்போ நம்ம கணக்கு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் ஃபார்முலாக்கள் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி புணர்ச்சி அப்படிங்கிறது வந்து சில விதிகள் இருக்குது. அந்த விதிகளை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டால் போதும். ஸோ அதுலேருந்து வார்த்தைகள் எப்படி வரும் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, முதல்ல புணர்ச்சி அப்படின்னா என்ன? நிலைமொழி, வருமொழி அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் மைண்டில் செட் பண்ணி ஆகும். அது என்ன நிலைமொழி வருமொழி? நிலைமொழி வருமொழி அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது. அதாவது பிரித்தெழுதுகளை நாம் வந்து இது கூட்டல் இது அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த கூட்டல்னு வருது பாருங்க, அதில் இருக்கக்கூடிய ரெண்டு வார்த்தைகள் தான் முதல்ல வருது நிலைமொழி, ரெண்டாவது வருது வருமொழி. இது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். சரி, இது வந்து டிஎன்பிஎஸ்சியில் நமக்கு கொஷின்ஸ் எப்படி எப்படி வரும் அப்படிங்கிறது வந்து நம்ம இப்போ ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இப்போது ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போது நாட்டுப்பண் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நாடு குட்டல் பண் அப்படின்றது நம்ம ஏற்கனவே பிரித்து சேர்த்து வச்சுருப்போம். இப்போ இதில் எக்ஸ்ட்ரா ஆடான வார்த்தை என்ன அப்படின்னு எழுத்து அப்படின்னா இப்போ நமக்கு சேர்ந்துருக்கு இல்லையா. நாடு குட்டல் பண் அப்படின்னு இந்த பண்ணை நம்ம இந்த கூட்டல் நம்ம எடுத்துகிட்டோம் அப்படின்னா நாடு பண் அப்படின்னு வருது. அப்படிங்கிறப்போ இந்த இட்டுங்கிறது ஒன்று எக்ஸ்ட்ரா ஆடாயிருக்கு, இப்புங்கிறது ஒன்று ஆடாயிருக்கு. இது வந்து நம்ம இத்தனை நாளும் நம்ம இதை மனப்படம் பண்ணிவிட்டு நம்ம போயிட்டு எக்ஸாம் எழுதிட்டு வந்திருப்போம். சேர்த்தல்கள் பிரித்தல்கள் கேள்விகள் வந்ததுன்னு அப்படின்னா நம்ம ஸ்கூல் லைஃப்பில் நம்ம அப்படி பண்ணியிருப்போம். பட் இது வந்து எப்படி இந்த இட்டு வந்தது, இந்த இப்பு எப்படி வந்தது அப்படி, இதுக்கெல்லாம் ஒரு சில ரூல்ஸஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் என்ன, அந்த புணர்ச்சிகளுக்குன்னு சில விதிகள் இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஒவ்வொரு ரூல்ஸும் இன்னும் என்னென்ன ரூல்ஸ் இருக்குது, என்னென்ன எழுத்துக்கள் என்னென்ன வார்த்தைகளுக்கு சேரும் அப்படிங்கிறது வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ என்னென்ன எழுத்துக்களுக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த எழுத்துக்கள் அப்படிங்கிறது வந்து என்னென்ன நம்ம ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ அதுக்கு முன்னாடி இந்த எழுத்துக்கள் அப்படின்னா இந்த சொல்கிறதுக்கு முன்னாடி அதாவது ஒரு சில பாட்டு பாட்டை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. பாட்டு பாட்டுன்னா உயிர் ஈறு மெய் ஈறு, உயிர் ஈறு மெய் ஈறு, உயிர் முதல் மெய் முதல் அப்படின்னா நாலு வார்த்தைகள் இருக்குது. இது வந்து என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு கணக்கு நம்ம போடுறதுக்கு முன்னாடி அதில் வரக்கூடிய அதாவது ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு கூட்டல் கணக்கு வகுத்தல் கணக்கு இதெல்லாம் தெரியணும் இல்லையா. அந்த மாதிரி உயிர்னா என்ன, மெய்யிர்னா என்ன, நிலைமொழினா என்ன, வருமொழினா என்ன அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நிலைமொழி அப்படிங்கிறது வருமொழிங்கிறது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ புதுசாக வரக்கூடிய வார்த்தைகள் என்ன அப்படின்னா உயிர் ஈறு, சரிங்களா. உயிர் ஈறு அப்படின்னா என்ன, மெய்யீறு. உயிர்னா உயிரெழுத்துக்கள் வரக்கூடிய, அதாவது ஈறு அப்படின்னா ஈற்று, கடைசின்னு அர்த்தம். ஈறுன்னா கடைசி. அப்போ உயிரெழுத்து கடைசியாக வந்தால் உயிரீறு, மெய்யெழுத்து கடைசியாக வந்தால் மெய்யீறு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, இதில் உயிர் ஈருக்கும் மெய்யூருக்கும் என்ன வித்தியாசம், என்னென்ன ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம் அப்படின்னா, இப்போ மணி கூட்டல் மாலை இருக்கு, இது நிலைமொழி, இது வருமொழி. இப்ப நிலைமொழிய ஈட்டெழுத்து அதான் ஈறு நம்ம சொல்றோம். அந்த ஈறுங்கிறது இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு, இன் குட்டல் ஈ, புரியுங்களா. அப்ப இங்க வரக்கூடிய எழுத்து வந்து உயிரெழுத்து. அப்ப உயிரெழுத்துக்கு நமக்கு என்னன்னு தெரியும், ஏற்கனவே 12 எழுத்துக்கள் அது வரைக்கும் அவ்வரைக்கும் வர்றது. சரி, அதுல வரக்கூடிய ஏதாவது ஒரு எழுத்து இங்க கடைசியா வந்தால் ஈற்றில் வந்தால் உயிர் எழுத்து ஈற்றில் வந்தால் உயிர் ஈறு, அவ்வளவுதான். சரிங்களா, மெய்யீறு அப்படின்னா இந்த எழுத்துக்கு இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா கடைசி இந்த மாதிரி மெய் எழுத்து முடிகிற மாதிரி ஒரு வார்த்தை வந்தால் அது மெய்யீறு. அது கூட நம்ம ஒரு எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா பொன் குட்டல் வண்டு சொல்லலாம். இந்த எழுத்து டைரெக்டாக வந்திருக்குது பார்த்தீங்களா, மெய் எழுத்து தனியாக வந்திருக்கனால இந்த ப்ளஸுக்கு முன்னாடி அதாவது இந்த முதல் நிலைமொழியின் ஈற்றில் மெய்யெழுத்து வந்துள்ளதால் இது மெய்யீறு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். ஸோ உயிர்னா என்ன, மெய்யீறுனா என்ன அப்படிங்கிறது பேசிக்கலான ஒரு சில விஷயம். இப்போ உயிர் முதல் மெய் முதல் அப்படின்னு என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். உயிர் முதல் மெய் முதல் அப்படின்னு நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ உயிர் முதல் அப்படிங்கிறது அப்போ உயிரெழுத்தை பேஸ் பண்ணி தான் வரக்கூடிய ஒரு கான்செப்டாக இருக்கும். அப்போ அந்த உயிரெழுத்துக்களுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து வாழை இலை வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து இப்போ பாருங்க,
இது ரெண்டும் என்ன சொல்றோம், ஈற்று அதாவது இங்க இருக்கக்கூடிய நிலைமொழிக்கு சம்பந்தமான தகவல்கள், உயிரிரு மெய்யிருங்கிறது வந்து நிலைமொழிக்கு சம்பந்தமான தகவல்கள், இது வந்து நிலைமொழி. இது வந்து பாத்தீங்கன்னா உயிர் முதல் மெய் முதல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வருமொழிக்கு சம்பந்தமான தகவல்கள். சரி, இங்க வருமொழி அப்படின்னா இது நிலைமொழி, இது வருமொழி. அப்ப வருமொழியின் முதலில் வரக்கூடிய எழுத்து உயிர் எழுத்தாக இருந்தால் அது உயிர் உயிர் முதல் அப்படின்னு நம்ம சொல்றோம். முதல்னு வந்தது அப்படின்னா அது வருமொழிக்கு சம்பந்தமான தகவல். அப்ப இங்க வரக்கூடிய எழுத்து முதல்ல வந்து நமக்கு மெய் எழுத்து வரும் எப்படி அப்படின்னா உயிர்மை எழுத்தா வரும்பொழுது அதை பிரிக்கும் பொழுது உயிர் மெய்யும் பிரிக்கும் பொழுது வரும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாத்துக்கலாம். இப்ப இங்க உயிர் முதல் அப்படின்னு வருது அப்படின்னா நிலைமொழி அடுத்து வருமொழி, வருமொழிக்கு முதலில் வரக்கூடிய எழுத்து உயிர் எழுத்தாக இருந்தால் அது உயிர் முதல், இவ்வளவுதான் விஷயம் சரிங்களா. இப்போ மெய் முதல் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம். இப்போ மெய் முதல் அப்படின்னா தமிழ் குட்டல் நிலம் வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, இந்த இடத்துல மெய் எழுத்து தனியாவே வரல சார் அப்படின்னா உயிர்மை எழுத்தாக தான் வரும், அதுல இருந்து நம்ம மெய் எழுத்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, இன் இருக்கு அப்படின்னா இது ஒரு மெய் எழுத்து. அப்போ மெய் எழுத்து முதலில் வந்துள்ளதுன்றது நம்ம கணக்கா வச்சுக்கிட்டு மெய் முதல் வந்ததுனால மெய் முதல் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கோம் சரிங்களா. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா உயிர் இருன்னு என்ன, மெய் இருன்னு, அதாவது உயிர் முதல் மெய் முதல் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி இது நிலைமொழி இது வருமொழி அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம மைண்ட்ல செட் பண்ணும். இதான் பேசிக்கான ஒரு சில கான்செப்ட். இப்போ இதை வந்து எழுத்துக்களின் அடிப்படையில் வந்து இந்த புரட்சி விதிகளை வந்து நம்ம சொல்லுவாங்க. எழுத்துக்களின் அடிப்படையில் வந்து ஒரு நாலு வகை வந்து நம்ம எழுத்துக்களின் அடிப்படையில் சொல்லுவாங்க. அது என்ன, எழுத்துக்களின் வகைகள் இருந்துட்டு வரும். அதாவது இதை நான் இப்போ அழைச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து எழுத்துக்களின் அடிப்படையில் எழுத்துகளின் அடிப்படையில் அப்படின்னா உயிரெழுத்து மெய் எழுத்து மட்டும் தான் நமக்கு இருக்கு இல்லைங்களா. அதை பேஸ் பண்ணி எப்படி நம்ம அதை புணர்ச்சி விதிகளை செட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நமக்கு முக்கியம். எழுத்துகள் அப்படின்னா நம்ம வந்து உயிர் மெய் இந்த ரெண்டு எழுத்துக்கள் தானே. இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா மலை குட்டல் அருவி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே பாருங்க, இதில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் வந்து இல் குட்டல் ஐ, இது வந்து டைரக்டாக ஆ வந்துருது. அப்போ இந்த எழுத்தும் இந்த எழுத்தும் உயிர் எழுத்துக்கள். அப்போ உயிர் எழுத்துக்களை அடிப்படையாக கொண்டு வந்துள்ளதுனால நம்ம என்ன சொல்ல போறோம்னா எழுத்துக்களின் அடிப்படையில் வரக்கூடிய வார்த்தைகள் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போறோம். அப்போ ஃபர்ஸ்டா நம்ம எடுத்துக்கிறது வந்து உயிர் பிளஸ் உயிர், ரெண்டாவது மெய் பிளஸ் உயிர், அடுத்து இந்த உயிர் தூக்கி முன்னாடி போட்டுக்காங்க மெய், அடுத்து பாத்தீங்கன்னா மெய் அண்ட் மெய், மெய் பிளஸ் மெய், இந்த நாலு வகைகள் தான் இருக்கு. அதாவது எழுத்துக்களின் அடிப்படையில் பாத்தீங்க அப்படின்னா இந்த நாலு வகைகள் தான் இருக்கு. அப்ப உயிர் பிளஸ் உயிருக்காக வரக்கூடிய எக்ஸாம்பிள் இது நம்ம சொன்னோம். அப்போ மெய் பிளஸ் உயிருக்காக நம்ம என்ன எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம், நிறைய இருக்குது நமக்கு. இதில் வந்து நம்ம என்ன சொல்லணும்னா தமிழ் குட்டல் அன்னை சொல்லலாம். தமிழ் குட்டல் தமிழ் அன்னை நம்ம சொல்கிறோம் இல்லையா, தமிழ் குட்டல் அன்னை. அப்போ இங்கே இருக்கக்கூடிய மெய் அப்படின்னா இங்கே இருக்க பாருங்கள் டைரெக்டாகவே மெய் நமக்கு வந்துடுது, இது உயிரெழுத்துங்கிறது டைரெக்டாக நமக்கு தெரியுது. அப்போ மெய் குட்டல் உயிர் வந்திருக்கனால மெய் பிளஸ் உயிர் அப்படின்னு ஒரு வகையா நம்ம எழுத்துக்களின் அடிப்படையில் ஒன்று சொல்றோம். ஸோ இதே மாதிரி உயிர் பிளஸ் மெய்யுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். தென்னை குட்டல் மரம், இதுல பாருங்க இன் குட்டல் ஐ, இந்த மா வருது பாத்தீங்களா. இப்ப இந்த மாவன வந்து இன் குட்டல் ஆ, அப்ப இது வந்து நம்ம மெய் எழுத்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ முதல்ல உயிர் எழுத்து இங்க வருது, இந்த கடைசியா இங்க ஃபர்ஸ்ட் வந்து இம்மு அப்படின்ற ஒரு மெய் எழுத்து வந்திருக்கு. அப்போ உயிர் மெய் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிளா நம்ம அதை சொல்றோம். அப்புறம் மெய் பிளஸ் மெய்யை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா தேன் கூட்டல் மலையை சொல்லலாம்.
இது இந்த இடத்துல வரக்கூடிய மெய் எழுத்து நமக்கு தனியாக வந்துடுது. ஸோ இதில் வரக்கூடிய மெய் எழுத்து என்ன அப்படின்னா இம் குட்டல் ஆ, சரிங்களா? ஸோ இந்த மெய்க்காக நம்ம எக்ஸாம்பிளாக நம்ம சொல்லும் பொழுது மெய் பிளஸ் மெய் அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். அப்போ எழுத்துகளின் அடிப்படையில் நான்கு வகை. ஒன்று என்ன சொல்கிறோம், உயிர் அண்டு உயிருக்கு, மலை அண்டு அருவி நம்ம சொல்கிறோம், மெய் உயிருக்கு இந்த எக்ஸாம்பிள் நம்ம சொல்கிறோம். இதை வந்து எழுதிக்கோங்க. இப்போ அடுத்து இதுலேயே இன்னும் வேறு என்ன கான்செப்ட் இருக்குது அப்படின்னா சொற்களின் அடிப்படையில் அப்படின்னு ஒரு டாபிக். இது வந்து நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா எழுத்துக்களின் அடிப்படையில் எப்படி பிரிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ சொற்கள் அப்படின்னு நம்ம பிரிக்க போகிறோம். இப்போ சொல் அப்படின்னா நம்ம இலக்கணத்தில் வந்து நம்ம சொல்கிற என்ன விஷயம் அப்படின்னா இரண்டு வகையாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று இலக்கண வகை சொல், இன்னொன்று இலக்கிய வகை சொல்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இலக்கண வகையில் சொல்லணும்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா பெயர் சொல், வினை சொல், இடை சொல், உரி சொல்னு நம்ம படிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பெயர் அண்டு வினை அப்படிங்கிறது மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த பெயர் மற்றும் வினைக்காக நம்ம என்ன தெரியும்னா இடைச்சொலும் உரி சொல்லும் பெயர் சொல்லும் வினை சொல்லும் சார்ந்து தான் வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம். அப்போது பெயர் வினை இது ரெண்டை மட்டும் பேஸ் பண்ணி சொற்களின் அடிப்படையில் பிரிக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ பெயர் பிளஸ் வினை இதான் நம்ம சொல்ல போகிறோம். சொற்கள் அப்படின்னு இது ரெண்டு மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஏன்னா இடைச்சொலும் உரிச்சொல்லும் பெயர் சொல்லியும் வினை சொல்லியும் சார்ந்து தான் வரும் அப்படிங்கிறப்போ இதை வந்து நாளாக நம்ம பிரிக்கலாம். இது வந்து என்னென்னா ரெண்டு வினை ரெண்டு பெயர் போட்டுக்கோங்க. ரெண்டாவது வினை பெயர் மூணு இந்த பெயர் எடுத்து முன்னாடி வச்சுக்கோங்க. பெயர் வினை நாலாவது வினை வினை புரியுங்களா? பெயர் பெயர் வினை வினை நடுவில் இது ரெண்டையும் மாற்றி போட்டோம்னா போதும். ஸோ சொற்களின் அடிப்படையில் நான் வகையை நான் பிரிக்க போகிறோம். இப்போ நமக்கு வந்து பெயர் பிளஸ் பெயருக்காக நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா ஒரு பெயர் சொல், அதாவது உயிருள்ள பொருளை உயிரற்ற பொருளை வச்சு தான் நம்ம பெயர் சொல்லை நம்ம பிரிக்கிறோம் இல்லைங்களா? ஸோ இதில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா கனி பிளஸ் சாறு வச்சுக்கலாம். புரியுங்களா? ஸோ இதுவும் ஒரு கனிங்கிறது ஒரு பெயர் தான், சாறுங்கிறது ஒரு பெயர் சொல்ல தான் நம்ம சொல்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னா பெயருக்கு வினைக்கு ஒரு ஐடியா இது சொல்லலாம். என்ன அப்படின்னா பெயருக்கு வினைக்கு வந்து தமிழ் குட்டல் படி, ஏன்னா தமிழ்ங்கிறது ஒரு பெயர் சொல்ல வரும், படித்தல் நடத்தல் ஓடுதல் இதெல்லாம் வினை சொல்ல வரும். அப்போ பெயருக்கு வந்து படித்தல் அப்படிங்கிறது படித்தல் ஓடுதல் பார்த்தல் இதெல்லாம் சொல்கிறோம்ங்களா, இதெல்லாம் ஒரு வினை சொற்களை சொல்லும். அப்படிங்கிறப்போ வினைக்கான நம்ம எக்ஸாம்பிளாக சொல்ல வருது படி அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அப்போ தமிழ்ங்கிறது நம்ம ஏற்கனவே தெரியும் பெயர் சொல் அப்படிங்கிறது. இப்போ வினைக்கும் பெயருக்கு நம்ம ஒன்று சொல்லலாம். அதாவது வினைக்கும் பெயருக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா வினைங்கிறது ஒரு செயல் தொழில சொல்றது இல்லைங்களா, படித்த நூல் சொல்லலாம். நூல் அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல், படித்த படித்தல் சொல்றோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி படிக்கிறது வந்து வினை வச்சு நம்ம சொல்றோம். அப்போ வினை மற்றும் வினை மட்டும் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இதுக்கு வந்து நடந்து செல், ஏன்னா அது ரெண்டுமே வினைகள் தான். நடந்து செல்தல் புரியுங்களா? ஸோ இந்த ரெண்டுமே வினைகள் சேர்ந்து வரதுனால நம்ம சொல்கிறோம். அப்போது சொற்களின் அடிப்படையில் பெயர் வினை இது ரெண்டையும் நம்ம மாற்றி மாற்றி சொல்லிக்கலாம். இப்போ இதுலேயும் இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம். அதாவது எப்படி எப்படி ஈறுகளாக வரும், ஈற்று எழுத்துக்களை வச்சு எப்படி புணர்ச்சியில் வந்து நம்ம ரூல்ஸை வந்து நம்ம செட் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு சில தகவல் சொல்கிறோம். அதாவது குற்றியில் உகர ஈறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். குற்றியல் உகர ஈறு அடிப்படையில் வந்து ஒரு சில வார்த்தைகள் புணரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து குற்றியில் உகர வார்த்தைகள் நம்ம நமக்கு தெரியும், வன் தொடர் குட்டிகள் வரும், மென் தொடர் குட்டிகள் வரும், இடைத்தொடர் குட்டிகள் வரும், நெடில் தொடர் குட்டிகள் வரும், உயிர் தொடர் குட்டிகள் வரும், ஆயுத தொடர் குட்டிகள் வரும்ங்கிறது குட்டிகள் உரத்துடைய வகைகள். ஸோ இதனுடைய ஈட்டெழுத்துக்களை வச்சு நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா வன் தொடர் குட்டிகள் வந்து ஒன்று சொல்லலாம். அச்சு குட்டல் பலகை சொல்கிறோம் இல்லையா, அச்சு ஆயிச்சு இது வன் தொடர் குட்டிகள் வரும்னு நம்ம ஏற்கனவே பல கிளாஸஸில் நம்ம சொல்லியிருக்கோம். ஆ இச்சு அந்த இச்சுங்கிறது வந்து ஈட்டெழுத்து குசுறுதுகள் என்னும் ஏதேனும் ஒரு எழுத்தை கொண்டு முடியணும். அதே மாதிரி இப்போ அச்சு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்,
ஸோ இந்த மாதிரி ஆறு வகை வந்து நமக்கு இந்த குட்டியில் ஒருத்தர் நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த ஆறு வகைகளை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய அந்த இது போயிட்டுருக்கோம். அப்போ இதில் வந்து நம்ம என்ன சொல்லணும்னா, வன்தொடருக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். அதாவது அச்சு, அச்சு பலகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இது வந்து வன்தொடர் குட்டிகளுக்கு தான் எப்படி நம்ம இதை சொல்லலாம் அப்படிங்கிறது வந்து நான் குற்றிலகத்துடைய வகைகளில் ஏற்கனவே நம்ம நடத்தியிருக்கோம். அதாவது ஈற்றெழுத்து குசெழுத்து புறம் என்னும் ஏதேனும் ஒரு எழுத்தை கொண்டு முடியணும், ஈற்றின் அயலெழுத்தை கொண்டு அது எவ்வகை குற்றிலகம் என அறியலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம அந்த குற்றிலகர டாப்பிக்கில் நம்ம படிச்சிருப்போம். ஸோ இதில் வந்து நமக்கு குற்றிலகர வார்த்தைகளை வச்சு எப்படி புணர்ச்சி விதிகள் வருது அப்படிங்கிறத வச்சு நம்ம இதில் படிக்க போகிறோம். அப்போ இதில் வந்து என்ன சொல்கிறோம், இப்போ நம்ம சேர்த்து நம்ம இதில் எழுதிடுவோம் என்ன, அச்சு பலகை. இது வந்து புணர்ச்சிகள் வரக்கூடிய ஒரு கான்செப்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மென் தொடருக்கும் அதே மாதிரி தான். அதாவது என்ன, பஞ்சு குட்டல் பொதி, பஞ்சு பொதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன் அதை பஞ்சுன்னு நம்ம சொல்கிறோம், இஞ்சுங்கிறது நஞ்சன நம்மன என்ன ஏதேனும் எழுத்தை கொண்டு வந்திருக்கு, ஈட்டி நயலெழுத்து இல்லையா. ஸோ அது வந்து மென் தொடர் குட்டிகளுடைய ஒரு வகைகள். அதை வந்து என்ன சொல்கிறோம், பஞ்சு இப்பு பொதி அப்படின்னு நம்ம படிப்போம். இப்போ அடுத்து வந்து இடைத்தொடர் குட்டிகளுக்கு வந்து நம்ம சொல்லலாம் என்ன சொல்கிறது, மார்பு குட்டல் கூடு அப்படின்னு சொல்லலாம். மார்பு கூடு இக்கு நமக்கு சேர்ந்து வரும். அதே மாதிரி நம்ம என்ன சொல்கிறது, நெடுத்தொடர் குட்டிகளுக்கு கூட ரெண்டு எழுத்துக்கள் தான் வரணும், முதல் எழுத்து நெடுத்து வரும். வீடு குட்டல் என்ன சொல்கிறோம், இல்லை வீடு இல்லை, வீடு குட்டல் இல்லை வீடு இல்லை அப்படிங்கிறது நெடுத்தொடர் குட்டிகளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். அதே மாதிரி ஆதி தொடர்த்துக்கு நிறையா சொல்லலாம். அதாவது எஃகு குட்டல் கம்பி, எஃகு கம்பி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து முரடு கூட்டல் காலை, இது வந்து என்ன, உயிர் தொடர் குட்டிகளுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக முரட்டு காலை அப்படின்னு சொல்லி நம்பிப்போம். இது வந்து என்னென்னா, சொல்லிக்கலுக்கு ரிஸ்க்கான ஒரு விஷயம் இல்லை அப்படிங்கிறனால எக்ஸாம்பிள் நாங்கள் எழுதி போடல, இதை ஒரு டைம் புக்ஸில் பார்த்தாலும் உங்களுக்கு ஈஸியாக மெயில் செட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ இதெல்லாம் என்ன பேசிக்கான ஒரு சில புணர்ச்சி சம்மந்தப்பட்ட தகவல்கள் அப்படிங்கிறப்போ, புணர்ச்சியிலேருந்து நம்ம இன்னும் என்ன கற்றுக்க வேண்டியது இருக்குது, நமக்கு இன்னும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்ன வரப்போகுது, அதில் இன்னும் வேறு என்னென்ன வகைகள் இருக்குது அப்படிங்கிற வச்சு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். புணர்ச்சி அப்படின்னா ரெண்டு வகை நம்ம சொல்லலாம். என்ன, இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகை இருக்குது. ஒன்று என்ன சொல்கிறோம், இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. சரி, இயல்பு அப்படின்னா இயல்பாக புரிய, அதாவது புணரக்கூடியது. இயல்பு அப்படின்னா நம்ம அதுக்குன்னு தனியாக ஒரு வார்த்தைகள் ஆட் ஆகாது. என்ன அப்படின்னா, வாழை குட்டல் மரம், நடுவில் எந்த ஒரு எழுத்தும் ஆட் ஆகலை, எதுவுமே சேஞ்ச் ஆகலை சரிங்களா. ஸோ இயல்பாக வந்திருக்கு, இந்த வார்த்தைகள் அப்படியே செட் பண்ணி வச்சா நம்மளுடைய மீனிங் வந்துருது, அதனால இயல்பு புணர்ச்சி நினச்சு நான் சொல்கிறோம். ஆனால் விகார புணர்ச்சி வந்து என்ன அப்படின்னா, மூன்று வகை இருக்கு. என்ன, ஒன்று தோன்றல், கெடுதல், திரிதல். இப்போ தோன்றல், கெடுதல், திரிதல் அப்படின்னு என்ன அர்த்தம், புதுசாக ஒரு எழுத்து. இப்போ பாருங்க, ரெண்டு வார்த்தைகள் இருக்கு அப்படின்னா இடையில ஏதாவது ஒரு எழுத்து புதிதாக தோன்றினால் அது தோன்றல் நம்ம சொல்ல போகிறோம். விகாரப்பணம் வச்சு மூன்று வகையில் ஒன்று தோன்றல்ன்றது அப்படிங்கிறது ஒரு வகை. ஸோ இதுக்கு ஒவ்வொன்றுக்குமே நம்ம ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம். அதாவது இன்னும் நம்ம ஃபுல்லாக இது வந்து ஈஸி கான்செப்ட், ஈஸியான ஒரு கான்செப்ட்னால இதில் ஜம்ப் ஆகிடலாம்னு ஒரு ஐடியா நான் எனக்கு இருக்குது. இதில் என்ன அப்படின்னா, இப்போ வாழைப்பழம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தோன்றலுக்கு வந்து சேர்த்து எழுதும்பொழுது இப்புங்கிறது ஒன்று நம்ம ஆட் பண்ணுவோம் புரியுங்களா. ஸோ அந்த ப்ளஸ் எடுத்துட்டு வாழை இப்பழம் அப்படின்னு சொல்லி நம்ம படிப்போம். அப்படிங்கிறப்ப நமக்கு இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு எழுத்து புதிதாக தோன்றியுள்ளதால் இதை தோன்றல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதே மாதிரி கெடுதல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். என்ன அப்படின்னா, மரம் குட்டல் வேர், புரியுங்களா. இந்த இம்மானது கெட்டுருச்சு புரியுங்களா. அப்போது இந்த இம்பு போனதுக்கப்புறம் என்ன நம்ம சொல்கிறோம், மரம் வேறுங்கிறோம். இந்த மாதிரி ஒரு எழுத்து கெட்டு விட்டால் அது கெடுதல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதே மாதிரி வேற ஒன்று என்ன சொல்லலாம், பல் கூட்டல் பொடி ஒன்று வச்சுக்கோங்களேன். பற்பொடி அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம சேர்த்து எழுதுறோம். இப்போ இந்த எழுத்துக்கள் பாருங்க, இல்லு போயிட்டு இருக திரிஞ்சு வந்திருக்கு, அதனால இதை நம்ம என்ன சொல்கிறோம், திரிதலுக்கான ஒரு எக்ஸாம்பிள் புரியுங்களா. அப்போ தோன்றலுக்கான ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்றோம், வாழை குட்டல் பழம் அப்படின்னா வாழை இப்பு பழம், இப்பனும் புதிதாக தோன்றியுள்ளது. அப்ப கெடுதலுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்றோம்னா, மரம் குட்டல் வேர், இம்மானது கெட்டு விட்டது போயிடுச்சு அப்ப மரவேர். அப்ப திருதலுக்கான ஒரு எக்ஸாம்பிள் சொல்றோம் அப்படின்னா, பல் கூட்டல் பொடி அப்படிங்கிறப்போ பற்பொடி, அந்த எள்ளானது இருக திரிந்து வந்துள்ளதால் திரிதல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இவ்வளவுதான் இந்த விகார புணர்ச்சியில் வரக்கூடிய ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ். ஸோ புணர்ச்சியில் வந்து பேசிக்கலான ஒரு சில ரூல்ஸ் அப்படின்ற விதிகளில் இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சின்னு என்னன்னு நம்ம பார்த்துருப்போம்.
இதுல இன்னும் புணர்ச்சிகளை நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு அப்படிங்கிறது இங்க நம்ம சொல்ல ஒரு விஷயம். இப்போ உடம்படு மெய் அப்படின்னு இன்னொரு கான்செப்ட் நமக்கு இருக்கு. இந்த உடம்படு மெய் அப்படிங்கிறது வந்து நமக்கு எதுல வந்து நம்ம புதுசா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, புரியுங்களா, அதாவது இதுல இவ் இ இந்த ரெண்டு எழுத்துக்கள் தான் முக்கியம். இப்ப இந்த எழுத்துக்கள் வந்தது அப்படின்னா இவ் தோன்றும் ரெண்டு இ ஐ இது எடுத்து வந்தா இ தோன்றும், ஏ வந்தா இவ் மற்றும் தோன்றும். புரியுங்களா, இந்த மாதிரி பிரிக்கும் பொழுது இந்த கடைசி நிலைமுறை ஈட்டு எழுத்து கடைசி எழுத்து வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி உயிரெழுத்துக்கள்ல ஏதேனும் ஒரு எழுத்து கொண்டு வந்தால் இது என்னவா வரும், இவ்வானது ஆட் ஆகணும் அப்படிங்கிறது அவங்க சொல்ல ஒரு விஷயம். அப்ப இங்க என்ன குண அழகி, அப்போ உடல் மேல் உயிர் வந்து, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே விதிப்படி பாவானது. அப்ப இந்த நாவ விஷயம் இப்போ இது வந்து ஆவுக்கான ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்றோம். இதே மாதிரி அதாவது என்ன சொல்லலாம், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம், பலா குட்டல் இலை, பலா இலை நம்ம சொல்லலாம். புரியுங்களா, இந்த ஆவானது இப்படியாக வந்தால் என்ன தோன்றணும், இவ் தோன்றணும். அப்படிங்கிறப்ப இதை எப்படி எழுதலாம், ஓகேங்களா. சோ இதுக்கான எக்ஸாம்பிள் இப்படியாக நம்ம எடுத்துக்கணும். அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு எழுத்துக்களுமே ஒவ்வொரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம். இப்போ திருக்குட்டல் ஆரூர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஆரூர் திருக்குட்டல் ஆரூர், என்ன தோணுங்க இவ்வு வரணும். அப்போ கிளியரா, சோ இந்த மாதிரி திருவாரூர் நம்ம சொல்றோம். அப்போ இது என்ன சொல்றோம், ஊ நமக்கு வந்திருக்கு, ஊ இதுக்கு என்ன சொல்லலாம், பூக்குட்டல் அழகி, பாருங்க ஊக்கான ஒரு எக்ஸாம்பிள். இதுல என்ன இருக்கு, ஊ இருக்கா. சோ அந்த மாதிரி இப்ப நம்ம என்ன சொல்ல போறோம், இந்த இடத்துல இவ் அழகி, அப்ப இவ் ஆவும் வாவாயிருது. அப்போ பூ வா பூவழகி அப்படின்னு நமக்கு வந்துருது, சரிங்களா. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து என்ன அப்படின்னா, ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் இப்படி பிரியும் பொழுது வரக்கூடிய ஒரு கான்செப்ட் நம்ம வச்சு சொல்றோம். இப்போ ஓ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கோ குட்டல் இல் கோ, இக்கு குட்டல் ஓ, இல் இருக்கு, புரியுங்களா. இப்படி ஓ வருது,
இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும், அதாவது இவ் நமக்கு இங்க ஆட் ஆகணும். ஓகேங்களா, கோவில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிச்சுக்கோம். ஸோ இந்த ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம இதை பார்த்துருக்கோம். அதே மாதிரி இ ஐ இதெல்லாம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த எழுத்துக்களால் நமக்கு எப்படி வரும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். இல வரக்கூடிய எழுத்துக்கள் வந்து நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, கிளி அழகு. சோ ஈ இந்த இடத்துல வந்திருக்கு, ஈ வரும்போது நமக்கு என்ன வரணும், ஈ தோன்றும். இந்த ரெண்டு சேர்க்கும் பொழுது யாவாயிடும். ஓகேங்களா, இது புரியுதா? கிளி அழகு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்துடும். யா சேர்ந்தது, வா எப்படி சேர்ந்தது அப்படிங்கிறத வச்சு நம்ம இப்போ முன்ன நம்ம பார்த்தோம். ஈ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து தீ எரிகிறது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். சரிங்களா, இந்த மாதிரி ஈ இருக்கு அப்படின்னா எரிகிறது, அப்ப என்ன சேரணும், ஈ சேரணும். தீ எரிகிறது இல்லைங்களா. சோ இந்த மாதிரி இந்த ஏ வருது இல்லையா, எப்படி வந்தது, ஏ இந்த ஏ ஈ கூட்டல் ஏ ஏவாக வரும் மாறுகிறது. அப்போ ஈக்கான எக்ஸாம்பிள் நம்ம சொல்லியிருக்கோம். அதே மாதிரி ஐக்கு வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னா பனை கூட்டல் ஓலை சொல்லலாம். பனை என்ன தோணும், தோணணும் ஈ தோணணும். ஈ கூட்டல் ஓ யோ வந்துருது இல்லைங்களா. சோ அந்த மாதிரி பனை ஓலையானது நமக்கு இப்படி வந்துடும். ஏக்கு மட்டும் என்ன ஒரு சிறப்பு இருக்கு அப்படின்னா, ரெண்டு எழுத்துக்கள் ஏக்கு வரும், ஒன்னு இவ்வு வரும் வரும். அதாவது இவ் வருது அப்படின்னா, இ எப்படி வருது அப்படின்னா, அவனே அரசன் அப்படின்னு ஒண்ணு போறனு வச்சுக்கோங்களா, அவனே அரசன். சரிங்களா, சோ இந்த மாதிரி ஏவானது இப்படி வந்ததுன்னா இ தோன்றும். இப்ப அவனே அரசன் போடலாம், இவ் போட முடியுமா, இப்ப போட்டா அவனே வரசன் வராது, அப்படி வராது இல்லையா. அப்போ ஈ நம்ம போடும்பொழுது நமக்கு என்ன ஆயிடும், அவனி பிளஸ் ஈ அரசன். அப்போ யாவானது இங்க வந்துருது அரசன். ஓகேங்களா, அவனே அரசன் அப்படின்னு வரும். அப்போ ஈ நமக்கு தோன்றும் சரிங்களா. இந்த ஏ எழுத்துக்களை மட்டும், இது ஒண்ணு மட்டும் நமக்கு சொல்ல முடியாது. இன்னும் இவுக்கு வந்து தே குட்டல் ஆரம்பிச்சுக்கலாம், தேவரம் வருது பாத்தீங்களா. இப்ப இவ்வு ஏ வருது அப்படின்னா, அப்போ தேவாரம் அப்படிங்கிறது நமக்கு வந்துடும். ஸோ ஏக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல், இவ்வு இரண்டும் வரணும் அப்படிங்கிறத நமக்கு சொல்ல வர விஷயம். இது வந்து நம்ம உடம்புடு மெய்யில் வந்த முக்கியமான ஒரு சில தகவல்கள் பார்த்தோம், உடம்புடு மெய் அப்படிங்கிறது. இப்போ இதில் வந்து க்வெஸ்சன்ஸ் நம்ம முன்னால் கேட்டுட்டு இருந்தாங்க, பட் இப்போ வந்து ரீசெண்டாக புது புக்கில் வரக்கூடிய வார்த்தைகளை கேள்விகளாக கேட்க வாய்ப்பு இருக்குது, அதனால் அதை நீங்கள் ஒரு கிளாஸ் படிச்சுக்கோங்க.
ஒவ்வொரு 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்து படிச்சிங்க அப்படின்னா தான் மைண்டில் நல்லா செட் ஆகும். ஏன்னா 20 நிமிஷம் வரைக்கும் மட்டும்தான் நம்ம மைண்டு வந்து என்ன சொல்கிறது ஒரு விஷயத்தை கவனிச்சிட்டு இருக்கோம். இப்போ நான் இது வரைக்கும் நடத்தினதெல்லாம் உங்களுக்கு 20 நிமிஷம் ஆயிருக்கும், ஸ்டக் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மீதியை கண்டினியூ பண்ணுங்கள், அது உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இப்போ மெய்யீற்று புணர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒன்று நம்ம சொல்லலாம். என்ன அப்படின்னா, பால் குட்டல் ஆடை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து சிம்பிளான ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, மெய் எழுத்து கடைசியாக வரும், பால் கூட்டல் ஆடை, இதெல்லாம் இது என்ன சொல்றோம், பாலாடை, புரியுங்களா? இப்படி வந்து இது வந்து உடல், உடல் மேல் உயிரெழுத்து வந்து, உடல்னா மெய், மெய்யெழுத்தின் மீது உயிரெழுத்து வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிறதுக்கான ரூல்ஸ்க்கான ஒரு கான்செப்ட். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிறதுக்கான இந்த மெய்யீற்று புணர்ச்சியில் நமக்கு வந்திருக்கோம். இந்த மாதிரி நிறைய ரூல்ஸஸ் வந்து நம்ம நிறைய சொல்லலாம். இது வந்து மெய்யீற்று புணர்ச்சிகளில் இன்னொரு 2-3 கான்செப்ட் இருக்குது, அதை வந்து நம்ம அப்போ பார்த்துக்கலாம். அதாவது புக்கில் ஒரு டைம் நீங்கள் இதை பார்த்துட்டு ஒரு டைம் கிளான்ஸ் புக்கில் படிச்சிங்க அப்படின்னா அந்த விதிகள்லாம் ரொம்ப ஈஸியான விதிகள் தான் இருக்கும். அதே மாதிரி குற்றில் உற புணர்ச்சியில் வந்துட்டு ஒரு 2-3 கான்செப்ட் இருக்குது. அதாவது உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் அப்படின்றது ஒரு ஈஸியான ஒரு கான்செப்ட். இதை வந்து நீங்கள் ஒரு டைம் நீங்கள் புக்கில் பார்த்தீங்கனாலே அதை ஈஸியாக படிச்சுக்கலாம். அதுக்காக நம்ம இங்கே தனியாக நடத்த வேண்டிய அவசியம் இல்லை, அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்கிறனால நான் அப்படியே ஜம்ப் ஆகிடுறேன். அதே மாதிரி நெடுத்தல் குட்டிகள் ஒருத்தனையும் ஒரு 2-3 கான்செப்ட் இருக்கு. டகரம் வந்து ஊர்ந்து வருவது, ரகரம் அதாவது இந்த டாவும் இந்த ராவும் ஊர்ந்து வரதை வச்சு சொல்கிறாங்க. ஸோ டகரம் ஊர்ந்து வரக்கூடிய அந்த கான்செப்ட் இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியான ஒரு இதாக இருக்கும். இதை ஒரு 2-3 கிளாஸ் மட்டும் படிங்க, அதாவது டகரம் ரகரம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம். இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஈறுபோதல் இடையுகரம் ஈயாதல் ஆதி நீடல் அடியகரம் ஐயாதல் தன்னுற்றுரட்டல் முன்னின்ற மெய்த்தெறிதல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்செப்டில் வந்து நமக்கு ஒரு சில தகவல் நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து நம்ம ஒரு கிளாஸ் நம்ம அதாவது புக்லேயே நமக்கு கொஞ்சம் கொடுத்துருக்கு. அது என்ன அப்படின்னா, ஏற்கனவே ஒரு வீடியோவில் இதை பற்றி நான் ஃபுல்லாக பார்த்துருக்கேன், ஈறுபோதல் இடையகரம் ஈயாதல் அப்படிங்கிறத வச்சு நான் உங்களுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸும் கொஞ்சம் இதாகவும் நான் சொல்லியிருப்பேன். என்ன அப்படின்னா, ஈறுபோதல் இடையகரம் ஈயாதல் ஆதி நீடல் அடியகரம் ஐயாதல் தன்னுட்டிரட்டல் தன்னுற்று இரட்டல் முன்னின்ற மெய்த்தெறிதல் இனமகள் இணையவும் பண்பிற்கியல்பே அப்படிங்கிறது கான்செப்ட். அதாவது பண்பெயர் புணர்ச்சியில் வந்துட்டு எப்படி இந்த வார்த்தைகள் புனையும், அதாவது புணர்ச்சி வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல ஒரு விஷயம். இதுக்கெல்லாம் பல எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம். அதாவது ஒவ்வொரு ரூல்ஸுக்கும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் இருக்குது. அதாவது கரியன் பெரியன் இந்த மாதிரிலாம் நிறைய தகவல் நமக்கு கொடுத்துருக்கு. இது ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு இதை வச்சு ஒரு 2 வீடியோவில் கிட்டத்தட்ட நான் நடத்தியிருக்கேன். இருப்பதற்கு ஒரு எக்ஸாம்பிள், ஒவ்வொன்றுக்குமே ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. அதனால் இந்த இடத்துல நான் உங்களுக்கு நான் இதை சொல்லலை. இதுக்கு முன்னே நான் சொன்னேன், இப்போ இது வரைக்கும் நான் நடத்தின அந்த விஷயத்துலேருந்து நம்ம எதுவுமே சொல்லலை. அதனால் இப்போ புதுசாக நான் இதெல்லாம் போட்டுட்ருக்கேன். இந்த வீடியோவும் ஏற்கனவே புணர்ச்சி சம்மந்தப்பட்ட தகவல்கள் நான் நடத்திருக்கேன் பார்த்தீங்களா, அந்த வீடியோவும் மிங்கிள் பண்ணி இந்த விதிகளை பற்றி தான் ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அது ரெண்டும் பார்த்தீங்கன்னா போதும், புணர்ச்சியிலிருந்து வரக்கூடிய எந்த ஒரு கேள்வியாக இருந்தாலும் நம்ம ஈஸியாக நம்ம அட்டன் பண்ணலாம். இதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு 2-3 வார்த்தைகள் போட்டு நம்ம எக்ஸ்பிளைன், அதாவது நம்ம சொல்ல ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருங்க, பயிற்சி எடுத்துகிட்டே இருங்க, எழுதி எழுதி பார்த்துட்டே இருங்க. அப்போ தான் இந்த புணர்ச்சி விதிகள் வந்து ஓரளவுக்கு மைண்ட் செட் ஆகும். கண்டிப்பாக இதுலேருந்து டெட்டு அல்லது டிஎன்பிஎஸ்சியில் நிச்சயம் கொஸ்டின்ஸ் நமக்கு வரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களுக்கு கிளாஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து உங்களுக்குன்னு வேறு என்ன, இது ஏற்கனவே போன தடவை கமெண்ட்ஸில் வந்து சொல்லியிருந்தாங்க, புணர்ச்சி விதிகள் நடத்திங்க சார் எங்களுக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், உங்களுக்குன்னு வேறு என்ன போர்ஷன் வந்து என்ன ஏரியா உங்களுக்கு புரியல, இதை நடத்துங்க சார், இதை நடத்தினா பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சில டைப் டாப்பிக்கெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு நடத்தி வைக்கிறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.